என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில், நமது துவாரக மாயிலிருந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி அப்பாவோட மண்டல பூஜையில் கலந்து கொண்டு அப்பாவுக்கு சேவை செய்வது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குது. நாம் எப்பயுமே துவாரகமாகி போயிட்டு அவருடைய இடத்தெல்லாம் துடைக்கிறது, நாங்கள் போகும்போது இது எல்லாமே நடக்கும். துவாரக மாயில போய் அவரை துடைக்கிற பாக்கியம் கிடைக்காதான் லைனில் நின்று துடைச்சி சுத்தம் பண்ணி அங்கே உட்காந்து நைட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைக்கி அப்பா தினமும் எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கிறத நினைக்கும் போது அப்பாவுக்கு பெரிய நன்றியாக சொல்லணும். இந்த பாக்கியம் கண்டிப்பாக அப்பா தான் கொடுத்துருப்பார். ஏன்னா நம்ம சீரடிக்கு போகும்போது தானே துவாரகமையை துடைக்கிறோம், மற்ற நாளெல்லாம் துடைக்க முடியலன்ற கவலைப்பட்டு இருந்த எனக்கு இது தாண்டா உனக்கு வேலை. துவாரகமையை டெய்லி துடைக்கிற வேலை தான். காலையில் வந்தால் துடைக்கிறது, ஈவினிங் வந்தால் துடைக்கிறது, இப்படி இரண்டு வேலையும் அப்பாவுக்கு துடைச்சி அப்பாவை சுத்தம் பண்ணும் போது ரொம்ப சந்தோஷத்தை அப்பா கொடுத்துருக்கிறார். உண்மையிலே பெரிய பல கோடிக்கு அதிபதி மாதிரி இருக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இன்றைக்கி ஒரு சாய் பக்தர் என்னை கேட்டாங்க ஒரு கேள்வி. இதை நான் பல தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக ஒரு சின்ன விஷயம், அந்த சாய் பக்தர் கேட்ட கேள்வி, சாய்னா நான் வியாழக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போயிடுவோம் சாய்னா, பாபாவுக்கு வியாழக்கிழமை நான் கோயிலில் போய் நின்று கும்பிட்டுட்டு வந்துடுவேன், மற்ற நேரில் எனக்கு நேரம் இல்லை, இல்லை என்னால் கும்பிட முடியல, நான் என்னென்ன சாய், நான் டெய்லி சாமி கும்பிடணுமா, டெய்லி பாபாவை கும்பிடணுமா? இந்த கேள்வி கேட்டார் அவர். டெய்லி பாபாவை கும்பிட்டே ஆகணும், கண்டிப்பாக டெய்லி பாபாவை கும்பிட்டு ஆகணும். அதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த சந்தேகம் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு வந்துடுச்சு. அந்த இளைஞனுக்கு டெய்லி கடவுளை கும்பிடணுமா, ஏன் டெய்லி கடவுளை கும்பிட்டா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. கும்பிடலைனா என்ன நடக்கும், ஏதாவது ஒரு நாள் கும்பிட்டா போதாதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்தோடனே அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு யாருமே எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க. சரியான அவனுக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்லலை. அந்த ஊரில் ஒரு ஒரு மகான் வரார். அவர்கிட்ட போய் கேட்பார், ஐயா தினமும் கடவுளை கும்பிடணுமா, இதுக்கு எனக்கு புரிகிற மாதிரி ஒரு பதில் சொல்லுங்கன்னொன்னு. சரி, இது நான் உனக்கு பதில் சொல்கிறத விட நான் ஒரு 30 நாள் உனக்கு ஒரு வேலை சொல்கிறேன், அந்த வேலையை மட்டும் நீ செஞ்சுட்டு 30வது நாள் வந்து என்கிட்ட என்னை வந்து பாருன்னு. என்ன வேலைங்க? ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற மிலிட்ரி கேம்ப்புக்கு போ, டெய்லி காலையில் போ, அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். 30 நாள் கழிச்சு வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். இவனும் அந்த 30 நாள் அங்கே போய் உட்காந்துருப்பான். அவங்க என்னென்ன பண்ணுறாங்க காலையில் சாயங்காலம் மதியானம் 30 நாளும் உட்காந்து பார்த்துட்டு வந்துடுவான். 31வது நாள் வந்து அந்த மகான்கிட்ட வந்து சொல்லுவான் ஒரு விஷயத்த, ஐயா நான் டெய்லி போனேன் ஐயா மகான்கிட்ட, அந்த மிலிட்ரி கேம்ப்புக்கு போனேன், காலையில் 4:30 எழுந்துக்கிறாங்க, அவங்க அந்த ட்ரைனிங் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா திரும்பி அவங்க வேலையை ரெகுலர் வேலையை பண்ணுறாங்க, திரும்பி காலையில் எழுந்துக்கிறாங்க, திரும்பவும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உடம்பு ஆரோக்கியம் வச்சு சுற்றி அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க, திரும்பி படுத்துக்கிறாங்க, இப்படி தான் என் 30 நாள் நடக்குது, அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொன்னோடனே, இதுலேருந்து நீ என்ன நினைக்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையா நானும். சரி, இந்த மிலிட்ரி மேன்கள் என்ன பண்ணுறாங்க, எப்பயாவது போர் வரணும், அந்த போர் வரும்போது நம்ம நாட்டை காப்பாற்றணும், அதுக்காக அவங்க அங்கே உட்காந்து இருக்கிறாங்க ஐயா. நான் எப்போ போர் வரும், எப்போ போர் வரனே தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அதுதான், எப்போ போர் வரும்னு தெரியாது, ஆனாலும் அந்த இராணுவ வீரர்கள் தன்னை அந்த போருக்கு தயார்படுத்தி கொள்வதற்காக தினமும் அவங்க அந்த ட்ரைனிங் எடுக்கணும். எப்பயோ போர் வரப்போகுது, நாம் இப்பயோ ட்ரைனிங் எடுக்கணுமான்று ஒரு நாளும் சுதந்து உட்கார மாட்டாங்க. போர் வருவதற்கு எப்போ வேணாலும் வரும், ஆனால் அதை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடம்பு அதற்கு ஒத்துழைக்கணும். அதற்காக தான் அந்த அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் தினமும் ட்ரைனிங் எடுப்பாங்க. அதே போல தான் நமக்கு எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது, நமக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வரும், எந்த ரூபத்தில் பிரச்சனை வரும்னு தெரியாது. அதை எதிர்கொள்வதற்கு நமது மனம் வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் தினமும் கடவுளை வழிபட வேண்டும். கடவுளை தினமும் வழிபட்டால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் அதிலிருந்து வெற்றி பெற முடியும். சரியான இராணுவ வீரன், சரியான ட்ரைனிங் எடுக்கிறவன் எப்படி வெற்றி பெறுவானோ அதே போல் சரியாக தினமும் இறைவனை வழிபடுவன் மிகப்பெரிய வெற்றி பெறுவான். அதுதான் உண்மை. நீங்கள் சிறந்த இராணுவ வீரனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எனவே தான் சொல்கிறேன், தினமும் கடவுளை வணங்க வேண்டும் என்று. இராணுவ வீரனைப் போல தினமும் வணங்குங்கள். சண்டை வருதோ வரலையோ அவன் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறான், காரணம் அவன் போர் எப்போ வந்தாலும் வெற்றி பெறுவதற்கு தன் உடம்பை தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறான். மனிதனாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனை தீர்வதற்கு சரியான வழி
நீங்கள் ஒரு இராணுவ வீரனை போல சிறப்பாக செயல்பட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். பல தடவை சொல்லிட்டாத இந்த எளிமையான விஷயம் உங்கள் மனசை தொட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு இராணுவ வீரனை போல் மாறுங்கள் இறைவனை வழிபடுவதில். அப்போ தான் உங்கள் மனசும் உங்களுடைய செயலும் வெற்றி கிடைக்கும். நாளைக்கு ஒரு புதிய விஷயத்தோடு நான் துவாரக மாயிலிருந்து சந்திக்கிறேன். ஓம் சாய். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மக்கத்தில் மற்றவங்க